சனாதனம் தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்க நிலையில் தமிழ்நாடு அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், சேகர்பாபு மீது போலீஸ் நடவடிக்கை எடுக்குமானு தமிழ்நாடு பாஜக கேள்வி எழுப்பியிருக்கு. தமிழ்நாடு பாஜக துணைத் தலைவர் நாராயணன் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் போட்ட பதிவில், அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் சேகர்பாபு மீது நடவடிக்கை எடுக்காத தமிழ்நாடு காவல்துறைக்கு கடும் கண்டனத்தை சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவிச்சிருக்கு. சனாதன தர்மத்தை அளிக்க வேண்டும் என்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய ஆளுங்கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன்னு சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளது உயர்நீதிமன்றம். இந்த நாட்டில் ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்தை அளிக்க வேண்டும்னு யாரும் எந்த கூட்டத்தையும் கூட்டுவதற்கு உரிமை இல்லை என்றும், இத்தகைய பேச்சுகள் எவ்வளவு அபாயகரமானது என்பதை ஆட்சியாளர்கள் உணர்வதோடு பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் என்றும், இதுபோன்று மக்களிடையே பிரிவினை ஏற்படுத்தும் போக்கினை ஏற்படுத்துவதை விடுத்து உடல்நலத்துக்கு தீங்கினை ஏற்படுத்தும் மது மற்றும் போதைப் பொருட்களை அழிப்பது, ஊழலை ஒழிப்பது, தீண்டாமை ஒழிப்பு போன்ற சமூக சீர்கேடுகளை ஒழிப்பது ஆகியவற்றில் தீவிர கவனம் செலுத்துவது சிறந்ததுன்னு அறிவுறுத்தியிருக்கு. சென்னை உயர்நீதிமன்றத்தோட இந்த கருத்துக்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மதித்து நடந்து கொள்வாரா? திமுக அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் சேகர்பாபு அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பாரா? அமைச்சர் பதவி போனாலும் சனாதன தர்மத்தை அளிப்பேன்னு சொன்னதற்கு மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொன்ன உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உயர்நீதிமன்றத்தோட கருத்துக்களை மதித்து மன்னிப்பு கேட்பாரா அல்லது ராஜினாமா செய்வாரா? இனி சனாதன தர்மம் அதாவது ஹிந்து மதம் குறித்து யாரும் விமர்சிக்க கூடாதுன்னு முதல்வர் உத்தரவிடுவாரா? இப்போதாவது நீதிமன்றத்தின் கருத்துப்படி அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் சேகர்பாபு மீது தமிழக காவல்துறை நடவடிக்கை எடுக்குமானு பாஜகவின் துணைத் தலைவர் நாராயணன் தொடர்ச்சியான கேள்விகளை எழுப்பியிருக்காரு.